ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து வயசுக்கு வரப்போகிற குழந்தைங்களோ இல்லை அது வயசுக்கு வந்த குழந்தைங்களோ இருக்கட்டும், பெண் குழந்தைங்களுக்கு வந்து அம்மாங்க வந்து கண்டிப்பாக என்ன கொடுத்து விடணும் ஸ்கூலுக்கு போகிற டைம்லேங்கிறத பார்த்துக்கணுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம தலை சுத்தமாக வச்சுருந்தாலும் ஸ்கூல் பஸ்லேயும் ஸ்கூலுக்கு போகும்போது சைடில் எல்லாமே பெயின் ஈராக இருக்கும். இதுக்கு வந்து வயசுக்கு வந்தவங்க வயசுக்கு வராதவங்கலாம் கிடையாது, இது எல்லா குழந்தைங்களுக்குமே தான். இது பார்த்தீங்கன்னா லைஸ் ரிமூவர்னு சொல்லிட்டு அமேசானில் கூட விற்கிறாங்க, 170 ரூபா அப்படிங்கிறத நினைக்கிறேங்க. நான் வாங்கினப்போ ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது பொறுமையாக நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு பொறுமையாக ஸ்கின்ல வந்து படாத மாதிரி மேலே ஆப்பில் வந்து உருவணும்னா நம்ம ஈரெல்லாம் வந்து நல்லா எடுத்துடலாம். பெயின் கூட பெயின்சிப்பில் எடுத்துடலாம். நம்ம ஈரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க. பக்கத்தில் பார்க்கும் போது காதுக்கு பின்னாடியெல்லாம் நிறையா இருக்கும். இது வந்து முக்கியமாக சொன்னால் நான் ஒரு டீச்சராக இருக்கேன், நம்ம தலையில் எவ்வளோக்கு எவ்வளோ பெயின் இருக்கோ அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க. குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் பிச்சுக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, டைவர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் தலையை வந்து எப்போயும் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது, அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எப்போ வீக்கெண்ட்ஸில் லீவாக இருக்கோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா வேப்ப எண்ணெய், அது ரொம்ப கசப்பாகவும் ஸ்மெல்லாகவும் இருக்கும். அப்போ அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து வேப்ப எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு கூட தேங்காய் எண்ணெயும் கலந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஒரு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா நல்லா உள்ள ஸ்கேல்ப்லாம் தேய்ச்சிட்டு முடியல படுற மாதிரிலாம் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் பெயின் சீவி பாருங்களேன். அவ்வளோ பெயினோ முட்டை அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கிளியராக வந்துடுங்க. பொடுகு தொல்லையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் குளிக்க வச்சுருங்க. ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியில் குளிக்க வேண்டாம், வார்ம் வாட்டரில் குளிக்க வச்சாலே போதும் தான். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அப்பப்போ கூட நீங்கள் கடையில் வாங்கி வச்சுருப்பீங்களா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. குட்டி குழந்தைங்க இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க இருந்தாங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வேப்ப எண்ணெய் போதும், ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பேடு வைப்பாங்க. பேடு வந்து எப்படின்னா நம்மளாச்சும் வந்து ஒரு 4-5 மாற்றோம் ஒரு நாளைக்கு. இந்த டக்குன்னு வயசுக்கு வர குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்ல, புதுசாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் போவாங்க, ஒரு 1 or 2 drops வந்துருக்கும், மறுபடியும் மாற்றுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க. நம்ம டேட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வெளியில் போகிறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபுல் டைம் பேடு வச்சுட்டே இருக்கிறது. அதே மாதிரி பீரியட்ஸ் லாஸ்ட் 1 or 2 drops இருந்து ஃபுல்லாக கிளியர் ஆனாலும் நம்பிக்கை கிடையாது, மறுபடியும் வந்துடுமோ மறுபடியும் வந்துடுமோன்னு பயப்படுறாங்க. அதுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கிறது வந்து காட்டன் பேட்ச் தாங்க. கிளாத் பேட்ச் இருக்குல்ல, கிளாத் பேட்ச் வாங்கி வச்சுக்கலாம். மேலேருந்து எடுத்து நமக்கு வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மென்மையான இடத்துல எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற பேட் அன்னெசரியாக வச்சு வச்சு அவங்களோட இதுவே இதாகிடுவாங்க, அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதனால் நம்ம காட்டன் பேட்ச் வந்து கிளாத் பேட்ச்சும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை நம்மளோட பழைய காட்டன் சரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு கட் பண்ணி நல்லா ஒரு கார்னரை மட்டும் நம்ம தையல் போட்டு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போட்டு பேக்கில் வந்து பேட் வச்சுக்கிட்டோம், பீரியட்ஸ் ஆன உடனே போய் மாற்றிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போகும்போது ஹேர் ரிமூவல்லாம் 8th 9th பண்ண மாட்டாங்க, ஆனால் ஹேர் க்ரோத் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம்லாம் மஞ்சளாக இருக்கும், ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி காட்டன் பேட்ச் வாங்கி கொடுக்கணுங்க. காட்டன் பேட்ச் வாங்கி கொடுத்தா நல்லா அப்சர்வ் பண்ணிடும், அது நல்லாவும் இருக்கும், ஸ்மெல் இருக்காது. அது வந்து யூனிஃபார்முக்கு மட்டும்னு கிடையாது, எந்த ட்ரெஸ்க்கு வேணாலுமே போடலாம். அந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பாருங்க பார்த்தீங்களா, பிஇ டைம்லலாம் நல்லா வெயில் காலத்தில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம 2 செட் யூனிஃபார்ம் தான் வச்சுருப்போம், துவச்சி துவச்சி காயப்போட்டு அதோட இதுவே போயிடும். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். இது முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு ஏன் சொன்னேன், ஏஜ் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு ஹார்மோனல்ஸ் சேஞ்ச் இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடியே பாடியில் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல், இந்த மாதிரி ஸ்வெட்டு இதெல்லாம் இருக்கிற ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்னீஸியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ சாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக 2 வச்சுக்கணும், நல்லா ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் பவுட்ரு சாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி போனச்சோ காலில் வந்து கீழே பாதத்தில் வந்து பவுட்ரு பூசிட்டு சாக்ஸ் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காமல் இருக்குங்க. அப்புறம் எப்போவுமே சாக்ஸ் துவைக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோன்னா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் லிக்விடோ இல்லைனா ஷாம்பு கூட ஒரு 1 or 2 drops விட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மீறிங்க,
தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கிற வாட்டர் பாட்டில் ஒரு 100-200 எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நம்மளோட குழந்தைங்களோடதுக்கு. அதனால் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து தண்ணி குடிச்சிட்டே இருக்க சொல்லுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.